காதலியின் கடைக்கண் பார்வை போட்டுவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகளவான்னு சொல்கிறாங்க. காதலியோட கடைக்கண் பார்வைக்கு அப்படின்னா கடவுளோட கடைக்கண் பார்வை போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கணும். உன்னை நான் 100% நல்லா பார்த்துக்கிறேன்டின்னு சொல்லி என் வீட்டுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வரேன், இனி நல்லா பார்த்துப்பீங்களாங்க, இது எப்படி சரணாகதியாக இருக்க முடியும்? அது அதனை சென்றடையும்ங்கிறார் முதல் வார்த்தை. என்ன சொல்கிறாரு? அது அதனை எது எதனை சென்றடையும்? நீங்கள் உங்களது அறியாமையில் இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னொருத்தனுக்கு போதே நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்த கர்மாவை அவன் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். உங்களுக்கு அதோட பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கிறது என்ற அர்த்தம். இதை உங்களை கன்வின்ஸ் பண்ணுற காலம் சொல்ல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிவேல். நான் ஈரோட்டில் அச்சுதா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆப்டோமெட்ரி காலேஜில் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். என் சொந்த ஊர் கரூர். எனக்கு அம்மா மட்டும்தான். அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். நான் 12th வரையிலுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதனால நான் பரம்பூர் ஃபவுண்டேஷனில் ஹெல்ப் கேட்டிருந்தேன். எனக்காக காலேஜுக்கே வந்து என் மூலிமா பிரின்ஸிபல் மேடம்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு ஃபீஸ் கட்டின பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி. பரம்பூர் ஃபவுண்டேஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச உதவி நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பரம்பூர் ஃபவுண்டேஷன் மூலமாக நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அண்டு பரம்பூர் ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த ரொம்ப நன்றி. காதலியின் கடைக்கண் பார்வை போட்டுவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகளவான்னு சொல்றாங்க. காதலியோட கடைக்கண் பார்வைக்கு அப்படின்னா கடவுளோட கடைக்கண் பார்வை போட்டால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கணும். நீங்க தம்சமாகும் எல்லாம் நிகர்த்தி சகலமும் நிவர்த்தி சகலமும் நிவர்த்தி. ஏன்? குரு என்பவன் உடல் அல்ல, பிரபஞ்சம்தான் குரு, ஆத்மாதான் குரு. ஒருவன் எப்போ சூன்ய நிலைக்கு போயிடுறானோ ஃப்ரீயாக விட்டுருவான் பாடியை. அது இயக்கிறதை இயக்கட்டும்னு சொல்லி சரண்டர் பண்ணிடுறது. நீ எதை வேணாலும் பண்ணுப்பா, இந்த பாடியை அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகும்? டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க உண்மையாகவே அர்ப்பணிக்கிறானான்னு சொல்லி கஷ்டங்கள் கவலைகள்லாம் கொடுத்து இதுக்குள்ளெல்லாம் இருந்து வெளியில் வர்றதுக்கு இவன் வருத்தப்படுறானா வேதனைப்படுறானா இல்லை நம்மளவே அவன் ஆர்டர் பண்ணுறானான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது என்ன பண்ணோம்? 100% சரணாகதியில் கேள்வி வருமா? கேள்வி வருமா? எப்படி வரும்? கேள்வி வருதுன்னா எப்படி சரணாகதியாக இருக்க முடியும்? உன்னை நான் 100% நல்லா பார்த்துக்கிறேன்டின்னு சொல்லி என் வீட்டுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரேன், என்னை நல்லா பார்த்துப்பீங்களாங்க, இது எப்படி சரணாகதியாக இருக்க முடியும்? அப்புறம் நம்ம சரியாக பார்த்துக்கிறதுல அது வேற மேட்ரு விட்டுருங்க. கடவுளும் புருஷனும் ஒன்னா, கடவுளும் கணவரும் ஒன்னா. ஏன் கேள்வி அதுதான். அவர் உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற தன்மையில் வந்து விட்டார் என்றால் அவர் பார்த்து கொள்வாரா மாட்டாரா? இவ்வளவுதான் என் கேள்வி. ஏன் நம்ப மாட்டீங்க? நல்லா ஜாலியாக வாழ போகிறோம், நல்லா சாப்பிட போகிறோம், நல்லா தூங்க போகிறோம், இன்னும் சிறப்பாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம், இன்னும் வேலை வெட்டி செய்யாமல் இருக்க போகிறோம். ஆனால் இறைவன் மேலே கவனமாக சரணாகதியோடு இருக்கணும். தப்பிச்சிரும், 100% தப்பிச்சிரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏற்றுக்கங்க, முதல்ல ஏற்றுக்கிட்டு வாழுங்க. திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா அது அதனை சென்றடையும்ங்கிறார் முதல் வார்த்தை. என்ன சொல்கிறாரு? அது அதனை எது எதனை சென்றடையும்? எது எல்லாத்தையும் சொல்கிற ஆன்மா இல்லை, எல்லாத்தையும் அவர் மீன் பண்ணுறாரு. அது அதனை சென்றடையும்னா விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி திருப்பூரில் இருக்கிற ஒரு நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அது அதனை சென்றடையும். அது சென்று அடைஞ்சிருச்சு, விட்டுருன்னு அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் போட்டு அது சென்று அடைஞ்சிருச்சு, சரி சென்று அடைஞ்சதை நமக்கு மறுபடியும் உரிமை கொண்டாடிக்கலான்னு நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அடி விழுகுது மிதி விழுகுதுன்னா அது உங்களுக்கானது கிடையாது. அதில் ஒரு நீதி இருக்குது, நேர்மை இருக்குது, நியாயம் இருக்குன்னா ஃபைட் பண்ணலாம். அது போய் சேர்ந்ததை பிடிச்சி பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் வீணாக போகுது, அதுக்காக வயிற்று குப்பை தொட்டியாக மாற்றி வயிறு ஃபுல்லாக ஃபுல் பண்ணுவீங்களா நீங்கள்? அது அதனை சென்றடையும். இந்த சாப்பாடு ஒரு பாக்டீரியாவுக்கு போகணுன்னு இருந்தால் பாக்டீரியாவுக்கு போகும், எறும்புக்கு போகணுன்னு இருந்தால் எறும்புக்கு போகும், பறவைக்கு போகணுன்னு இருந்தால் பறவைக்கு போகும். யாருக்கு போக வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு மிக சரியாக சென்றடையும். கிளியராக இருக்கீங்களா இல்லையா? அதில் ஒருத்தனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று வருது, ஒருத்தனுக்கு ஒரு கடமை வருது, பணம் காசு பேரு புகழ் வாசல் வசதி எது வந்தாலும் அது அதனை சென்றடையும் போது நம்ம எப்படி இருக்கணும்? அதை அதாகவே ஏற்றுக்கொள். அது அதனை சென்று அடைஞ்சிக்கிட்டே தான்ப்பா இருக்குது, வினாடி வினாடிக்கு அது போய்கிட்டே தான் இருக்குது.
அது போய் ரீச் ஆக வேண்டியதான் ரீச் ஆகும், போய் அடைய வேண்டியதுதான் அடையும். தயவு செய்து அதற்கு நீங்கள் வருத்தப்படாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் உங்களது அறியாமையில் இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னொருத்தனுக்கு போதே நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்த கர்மாவை அவன் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். உங்களுக்கு அதோட பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கிறது என்ற அர்த்தம். இதை உங்களை கன்வின்ஸ் பண்ணுறக்காலன்னு சொல்ல. அப்போ என்னென்னா, மிக சிறந்ததற்காக ஆசைப்படாமல் அது உங்களை விட்டு விலகி சென்று விட்டதென்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை விட மிக 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 சிறந்தது உங்களை வந்தடையும். இதற்கு பேர் தான் அதை அதாகவே ஏற்றுக்கொள். நம் வீட்டில் இறப்பு நிகழ்ந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கவலைகள் வந்தாலும் சரி, நம்ம குழந்தைக்கு எதாவது முடியாமல் போனாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு அதுக்குண்டான சொல்யூஷனை நீங்கள் தேடுறத தப்பே இல்லை. ஆனால் நமக்கு போய் இப்படி நினச்சிருச்சு நினைக்கக்கூடாது. நீ நமக்கு இப்படி நடந்துருச்சே, நமக்கு இப்படி தோணிருச்சேன்னு நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அது எதுவும் நமது கண்ட்ரோலில் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது இந்த உண்மை? இந்த உண்மை டீப்பாக புரியுதா? ஓகே. சரணாகதி நிலை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சரணாகதி நிலையில் நீங்கள் இல்லை என்றால் உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கடவுள் செய்கிறதை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.